வணக்கம். நான் முரளி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த நபர். சும்மா நீ நல்லா பேச முடியாது, இவ்வளோ கை தட்டிங்கன்னா சுத்தமாக பேசுவாங்க. இந்த படம் எனக்கு வந்து தமிழில் முதல் படம், என்னோடய ரெண்டாவது படம். தெலுங்கில் நான் முதல்ல ஒரு படம் பண்ணியிருக்கேன், அந்தாள ராட்சசின்னு, இது எனக்கு ரெண்டாவது படம். இந்த படத்தில் ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஒன்று வந்து இதில் என்னோடய ஒர்க் பண்ண குரூ எல்லாருமே ஓவியக் கல்வி மாணவர்கள், இது எல்லாருமே நான், ரஞ்சித், அப்புறம் ராமலிங்கம், அப்புறம் முக்கியமான விஷயம் தலையாக இருக்கிற எங்கள் சிவகுமார் சார். ஏன்னா நாங்கள் முதல் மீட்லேயே வந்து கார்த்தி சார் சொல்லியிருந்தார், பாரு அவங்க அவ்வளோதான், அவங்க அலுமினி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அவங்க தனியாக போயிட்டாங்க, அவங்க எல்லாருமே ஒரு ஓவியக் கல்லூரி மாணவர்களாக அங்கே நின்றுட்டு இருந்தோம். அது ஒரு பெரிய ஸ்பெஷல். அதுக்கடுத்து ரூபன் இந்த படத்தோட சவுண்ட் டிசைனராக ஒர்க் பண்ணுறாரு, அவர் எனக்கு பூனே திரைப்பட கல்லூரியில் சீனியர். அவரோட சவுண்டை ரொம்ப பிரமிப்பாக நான் பார்த்துருக்கேன். அவர் இந்த படத்தில் ஒரு பெரிய ஸ்பெஷல் ஆடிங்காக இருப்பார்னு, அது வந்து உங்களுக்கு திருப்பி வந்து சேர்றப்ப அது ஒரு பெரிய வியப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் கார்த்தி சார், கார்த்தி சார் சொல்லணும்னா, ஆக்சுவலாக நான் ஒரு சினிமா ரசிகன், ஆனால் என்ன அவரோட சேர்ந்து வேலை செய்கிறப்போ நம்ம எல்லாம் நாங்கள்லாம் ஒரு நியூ கமர்ஸாக இருந்தாலும் யூஎஸ் டவுன் டு அஸ் ஆக்சுவலாக. ஏன்னா அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. அது வந்து கார்த்தி சாருக்கு வந்து இது மாபெரும் நன்றி. ஏன்னா அப்படி இல்லைன்னா ஆக்சுவலாக தேர் வில் பி வெரி பிக் கேப்பாக இருந்திருக்கும்னு நினச்சேன் நான். ஆனால் அது வந்து அவர் எங்களோட இணைஞ்சி ஒர்க் பண்ணதுனால இது ஒரு ஏவான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட விஷுவல்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, முதல் தடவை நாங்கள் இப்போ ஓவியக் கல்லூரி மாணவர்கள்ன்றதுனால எப்படி இந்த படத்தோட கலர் ஸ்கீம் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணலாம், எப்படி எப்படிலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அப்புறம் சரி, ஒரு தடவை ரஞ்சித் வந்து லொக்கேஷனில் எடுத்துகிட்டு போய் இறங்கின உடனே அது எல்லாமே வேற ஒன்றா மாறிடுச்சு. ஏன்னா லொக்கேஷன்ஸ் வந்து அதோடய இயல்பில் ஒரு மாபெரும் அழகாக இருக்குது, அந்த அழகை எந்த விதத்துலையும் சிதைச்சிடக்கூடாது என்னோடய கேமரா ஒர்க்குன்றதுனால அதன் இயல்பிலே இந்த படம் வந்து பதிவாக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த அளவுக்கு மாபெரும் வெற்றியை தரும்ன்றத வந்து நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் தான் சொல்லணும். உணர்வும் எழுச்சியுமா இந்த படம் வந்து எல்லோரும் இணைஞ்சு வேலை பண்ணியிருக்கோம். உங்களோட உணர்வோடு கலக்க இந்த படம் வருது, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. தேங்க்ஸ்.